ஹாய் காய்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக வந்து நம்மளுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் அதுக்கான டைமே கிடைக்கல. பட் இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. இது என்ன அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா, நம்ம சென்னை ஒரகடத்தில் இருக்கிற ஹிரானந்தினி டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் தான். இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடி போனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் யூடியூப் அதுக்கப்புறம் சோசியல் மீடியாலெலாம் பார்த்துருக்கேன், வேறு லெவலில் இருந்துச்சு. அதனால தான் நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உள்ளே போய் பாருங்கள், சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்கும். சென்னைன்ற ஃபீல் கண்டிப்பாக ஒரு துளி கூட இருக்காது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம நடத்தின கிவ்வேவோட வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும் யார் இந்த கிவ்வேவோட வின்னர்னு. இந்த ஹிரானந்தினி பார்க் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, ஒரகடம் டு எஸ்பி கோயில் போகிற ரோட்லேயே மெயின்லேயே உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. ஒரு வழியாக நம்ம வந்து ஹிரானந்தினியோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க, ஹிரானந்தினி பார்க்ஸ் ஒரகடம் நியூ சென்னை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து அப்படியே ரைட் திரும்பினோம் அப்படின்னா அந்த ஹிரானந்தினி அப்பார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸில் சீரியஸ்லி செம்மையாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி ரோடே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்புறம் இங்கே லைட்டிங்காக லைட்டிங்காக என்னது, ஓகே ஒரு ரவுண்டானா கொடுத்துருக்காங்க போல், நம்மளுக்கு தண்ணிலாம் அடிக்கும்ல அந்த மாதிரி. பட் இது ஒர்க் ஆகுதா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல, லெட்ஸ் சீ. ஃபுல்லி நம்மளுக்கு எங்கே பார்த்தாலும் செக்யூரிட்டி சிஸ்டமாக இருக்குது, பட் யாரும் எதுவும் கேட்கல. நான் பாட்டுக்கு அப்படியே உள்ளே என்ட்ரி போயிட்டுருக்கேன், யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா அங்கே போய் சொல்லிக்கலாம். சேல்ஸ் கேலரி அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்காங்க. வா, எவ்வளோ ஹைட்டாக நிற்கிது. இது ஜஸ்ட்டு என்ட்ரன்ஸ் தான், நான் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து நீங்கள் தமிழ் மூவியில் நிறைய மூவியில் பார்த்துருக்கலாம், அப்புறம் நைன்டிஸ் கிட்க்கு வந்து ஃபேவராக இருக்கிற மூவிலையும் இந்த நீங்கள் அப்பார்ட்மெண்ட் பார்த்துருக்கலாம். சப்போஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது என்ன மூவி அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் எந்த மூவியில் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து நிறையா காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாட் ஓன்லி நைன்டிஸ் கிட் மூவி, நிறைய மூவியில் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டெல்லாம். சரி, இந்த இடத்தெல்லாம் பாருங்களேன், உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு இந்தியா ஃபீல் இருக்கா இந்த இடத்த பார்க்குறப்ப? இந்த அப்பார்ட்மெண்ட்டோட வியூவே எப்படி இருக்குது பாருங்களேன். இதோட அல்டிமேட் என்ன அப்படின்னா இதோட கலர் தான், எங்கேருந்து பார்த்தாலும் வேறு லெவலில் தெரியுது. நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன் இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. கீழே போக போக பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. அதே மாதிரி உள்ளலாம் பயங்கரமாக இந்த ட்ரீலாம் வச்சு டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிட்ட வர வர எப்படி பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து பார்க்கலாம், இதுக்குள்ளே வந்து எக்கச்சக்கமான பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு இந்த நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து ஷாப்ஸ், நிறைய ஷாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே ஹையாக உள்ள ப்ராண்ட் எல்லாமே வந்து இங்கே ஷாப்ஸ் வச்சுருக்காங்க போல். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது, ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு இருந்தால் போய் சாப்பிட்லாம். இப்போதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் போணுச்சு அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அப்பா எனக்கு கழுத்தே வலிக்குது.
ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக ரெசிடென்சியல் தான். இந்த இதுக்கு மேலே இருந்து இங்கே உங்களுக்கு அந்த ஆர்ச் மாதிரிலாம் கண்ணாடி போட்டிருக்காங்களே, இது எல்லாமே வந்து சாப் சாமான். ஆமாம் ஐயா. ஆ யா, சேல்ஸ் டீம், சேல்ஸ் டீம் கம்மிங். ஆ பையன் வந்து நீங்கள் எந்த டீமுக்கு போகிறீங்க, ஐ மீன் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். அதான் சேல்ஸ் டீம் வராங்களா, அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இந்த டவுன்ஷிப்குள்ளேயே வந்து டெம்பிள்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. இது என்ன டெம்பிள்னு எனக்கு தெரியல. செமையாக இருக்கானா, போய் பார்க்கலாம் உள்ளே. மேபி கேட் ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா நான் உள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த டவுன்ஷிப் டெவலப்மெண்ட் சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது. இப்போது வந்து ஓரளவுக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க, ஃப்யூச்சரில் வந்து இது இன்னும் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டு பூட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் போய் பார்க்கலாம். ஐயோ வண்டி வர ஆஃப் ஆகிட்டே இருக்கேன். உண்மையிலே வேற லெவலில் தான் இருக்கு. அவங்க பூட்டு போட்டிருக்காங்க, பட் ஆனால் நம்ம வெளியில இருந்தே பார்க்கலாம். சி இந்த டெம்பிள் பாருங்களேன், எந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணுறதெல்லாம் விஷயம் கிடையாது, அது அழகாக அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்களா, அதுதான் பெரிய விஷயம். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த மெயின்டைன் பண்ணுறது எப்படி பா, வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து இங்கேயே ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்ருந்தேன், ஒரு அக்கா வந்தாங்களா, சரின்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அந்த டெம்பிள் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. இங்கே கீழே பாருங்களேன், இதெல்லாம் வந்து நேச்சுரலான புல். இதை மெயின்டைன் பண்ணுறது வந்து சீரியஸ்லி ரொம்ப கஷ்டம், பட் ஆனால் பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. சி இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான ரெசிடென்சியல் உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை வேறு எந்த மாதிரி ரெசிடென்சியல் இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? அகத்தீஸ்வரர் சாமி இங்கே தான் இருக்காப்ல, ஐ மீன் இங்கே தான் அந்த சாமி இருக்குது, பட் மூடி இருக்குது. சப்போஸ் நான் ஈவினிங் வரைக்கும் இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த டெம்பிள் இருக்குல்ல, இந்த டெம்பிளுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கார்டன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அந்த கார்டனும் வந்து லாக்கில் தான் இருக்குது போல். ஆஹா, இங்கே ஒரு குளம் கூட இருக்கே, பட் குளத்துக்கு வந்து அக்சஸ் இருக்கான்னு தெரியல. நான் இந்த கட்டையில் ஏறி போகிறேன். அந்த டெம்பிளுக்கு பேக் சைட்லேயே வந்து ஒரு குளம்லாம் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது பாருங்களேன். தண்ணி ஊற்றுறதுக்கு பைப் செட்டப் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு சிட்டி மாதிரியும் இருக்குது, அதே மாதிரி உள்ள வில்லேஜில் இருக்கிற மாதிரி டெம்பிள் குளம் அந்த மாதிரி வேறு லெவலில் தான் இருக்குது சீரியஸாக. சரி ஓகே, நம்ம அப்படியே இன்னும் வேறு என்னென்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம்.
நம்ம உள்ள என்ட்ரி ஆகும்போது ஒரு ரவுண்டானா இருந்துச்சுல, அந்த ரவுண்டானால கூட ஏதோ தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால, அது ஆக்சுவலி ஈவினிங்ல தான் ஆன் பண்ணுவாங்க போல. இப்போ வருது பாருங்க, அந்த தண்ணி எப்படி அடிக்குது பார்த்தீங்களா? ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வேறு லெவலில் வச்சுருக்காங்க. இதில் வந்து லைட் வர எரியுமாமா, பட் இப்போது ஆன் பண்ணவே இல்லை, என்ன ரீசன்னு தெரியல. எனக்கு இந்த வியூ வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால் பைக்கை நிறுத்தி வச்சுட்டு இந்த இடத்துல கொஞ்ச நேரம் போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இந்த பிளேஸோட டாப் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேல வந்து லைட்டிங்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க போல். அந்த லைட்டிங் தான் சீரியஸ்லி வேற லெவல். இப்போ தான் உங்களுக்கு டைம் வந்து 6:00 இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருட்டாயிட்டு வருது. ஸோ இந்த டைத்தில் வந்து நீங்கள் அந்த வார்ம் ஒயிட் லைட் இருக்குல்ல, ஸோ அதோட அவுட்புட் பாருங்கள் எந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. எப்போவுமே வந்து இந்த வார்ம் ஒயிட் லைட்டுக்கு வந்து அடிச்சிக்க வேற கலரே கிடையாது, செம்மையாக எடுத்து கொடுக்கும். சரி, இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா சன் அப்படியே வந்து செட் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்குறப்பயே. நான் வந்து மதியம் 1:30 இன்னமும் வந்தேன், இப்போ மணி கிட்டத்தட்ட 7:30 ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டேன். என்னால் வந்து எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சன் செட் ஆகிட்டு இருக்கல, இந்த டயத்தில் பாருங்கள் அதோட அழகு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இன்னும் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளோர்ஸ்லாம் வந்து லைட் ஆன் பண்ணல, ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நம்ம அப்படியே கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக யூனிக்காக இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வந்து நமக்கு நம்மளோட மெயில் ஐடி வந்து கீழே இருக்குது, அதில் நீங்கள் மெயில் பண்ணி சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதையும் வீடியோ போடலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரோ, நீங்கள் அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்க அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டோட நேமும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் நம்ம ஒரு ஐடியா பண்ணி இல்லைனா பர்மிஷன் வாங்கி அதை ஷூட் பண்ணி நம்ம எல்லாருக்கும் காட்டுவோம். மூஞ்சியில் பார்த்தாவே தெரியும் செம டயர்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஆஃப் டே வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டோம். அப்புறம் இங்கே பசங்களாம் விளாண்டுருந்தாங்க, அவங்க கூட விளையாண்டுட்டு சைக்கிளிங்லாம் நல்லா பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் கிளம்ப போகிறேன். கைஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், ஏன்னா இதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் இருக்கிறத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், டீட்டெயில்டாக காட்டுறேன். ஒரே வீடியோவில் போட்டோம் அப்படின்னா நிறைய விஷயத்தை வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அப்புறம் அதோட டாப் வியூ எல்லாம் எப்படி இருக்குது நம்ம அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக பார்த்துக்கலாம். கைஸ் அப்புறம் நான் இந்த வீடியோவில் வந்து கிவ்வேயோட வின்னர் யாருன்னு சொல்கிறதா சொல்லியிருந்தேன். கிவ்வேயில் வந்து கிட்டத்தட்ட 1178 என்ட்ரிஸ் வந்திருந்தது, அது எல்லாத்தையுமே நம்ம படித்து முடிக்கணும். அதுக்காக தான் கிட்டத்தட்ட 10 days மேலே ஆகிடுச்சு, நான் எல்லாத்தையுமே படித்து முடிச்சிட்டேன் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் தான் இந்த வின்னரை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த வின்னர் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பையன், ஒரு பையனை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பையனோட ஆடியோ நீங்கள் கேளுங்கள், அதுக்கப்புறம் நான் என்னன்றதை சொல்கிறேன். ப்ரோ அதை நான் என்னால் ஃபுல்லாக சொல்ல முடில டீட்டெயிலாக, ஸோ உங்கள்ட்ட பர்சனலாக சொல்லிக்கலான்டே. ப்ரோ எதுக்கு அந்த வாட்ச் வேணும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, காசு செலவு கூட காசு இல்லாமல் இருக்காங்க. சரி அவங்க ஆனிவர்சரி வருதுன்னு சொன்னாங்க, ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லும்போது நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து இது பிளான் பண்ணி வச்சுருந்தோம், கிஃப்ட் பண்ணலான்ட்டு. ஸோ வாட்ச் கிஃப்ட் பண்ணணுன்னு சொல்லும் போது என்ன பண்ணிட்டோம் யோசிச்சுட்டு இருந்தோம். சரி சொல்லிட்டு எல்லாமே காஸ்ட்லியாக இருந்துச்சு. அப்புறம் தான் உங்களோட யூடியூப் சேனலை பார்த்தோம்,
ஸோ அதுலேருந்து நாங்களும் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இன்னும் நிறைய ஹவுஸ் டூர் வீடியோலாம் போட்டிங்க, நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மாவும் நல்லா சூப்பராக வரைச்சி பார்த்துட்ருந்தாங்க உங்கள் வீட்டோட டிசைன் தான். ஸோ அதனால தான் வந்து சரி இந்த வாட்ச் கிஃப்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ப்ரோ சொல்கிறாங்க, சாரி ப்ரோ, அதுக்கப்புறம் என் சிஸ்டருக்கு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ என் சிஸ்டருக்கு தான் நான் மெயினாக கொடுக்க போகிறேன். அவன் என்னால் எவ்வளோ பாசமாக இருந்தா இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியாது. இப்போ அவங்களுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க, சிஸ்டர் இருப்பாங்க, அவங்க மேலே எவ்வளோ கேர் எடுத்து வச்சுப்பாங்க. அதே மாதிரி தான் ப்ரோ நம்மளுக்கு சிஸ்டர் கிடச்சி ஒரு லக்கு தான் ப்ரோ. ஸோ ப்ரோ ப்ளீஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் இவ்வளோ தான் நான் கொடுக்க முடிஞ்சி. நீங்கள் யார் சூஸ் பண்ணால் எனக்கு பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ப்ரோ. அப்புறம் இந்த பையன் மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வாய்ஸ் அமைச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் நிறைய டெக்ஸ்ட் அமைச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் இமெயில் அமைச்சிருந்தாங்க. அவங்க எல்லாரோடதையுமே நான் வந்து ரீட் பண்ணேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லாருக்கும் நான் ரெஸ்பான்ஸும் பண்ணிட்டேன். நான் வந்து எதுக்காக இந்த பையனை வந்து நான் சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த பையன் வந்து ரொம்ப குட்டி பையனாக இருக்கான், பட் குட்டி பையனாக இருந்தாலுமே வந்து தன்னோட பேரண்ட்ஸ்க்காக வந்து நம்ம ஏதாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமும் வந்து சரி ஓகே நம்மளோட சிஸ்டருக்காக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணால் அவனுக்காக எந்த இடத்துலையுமே அவன் கேட்கல. அதனால தான் வந்து எனக்கு அவனுக்கு கொடுக்கலான்னு தோணுச்சு. அதே மாதிரி நீங்கள் எனக்கு தான் கொடுத்தாகணும்னு சொல்லி அவன் எந்த இடத்துலையும் அடமெண்ட்டாகவும் கேட்கல. அந்த ஆடியோட லாஸ்ட்டில் நீங்கள் கேட்டிருந்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப மெச்சூராக பேசியிருந்தான். இந்த ஏஜில் வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணுற பீப்புள் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ எனக்கு அவன் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கொடுக்குறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய ரீசன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து சீரியஸ்லி வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த ரீசனுக்காக தான் கொடுப்பேன், அந்த ரீசனுக்காக தான் கொடுப்பேன்னு கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரீசன் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ன சொல்கிறது, அது பெருசாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இந்த ஒரு பையனுக்கு தான் வந்து கொடுக்க முடியும், ஏன்னா நம்மளால் வந்து ஒரு வாட்சி தான் இருக்குது, ஒருத்தவங்க தான் கொடுக்க முடியும். அதுமாரி அந்த 1178 என்ட்ரி வந்துச்சுல, ஸோ அவங்களோட எல்லா சார்பாகவும் வந்து இந்த வாட்சை வந்து நம்ம அவனுக்கு கொடுக்கலாம். ஸோ மற்ற யாரும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களோட ரீசன் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் நான் எந்த இடத்துலையுமே நான் சொல்லலை. எல்லாரோட ரீசனுமே எனக்கு பிடிச்சிருந்தது, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்கும் வந்து ஒரு இது மேலே எவ்வளோ ஆசை இருக்கும் அப்படின்றத வந்து நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் எல்லாரோட சார்பாகவும் வந்து இந்த வாட்சை வந்து நான் அந்த அர்ஃபானுக்கு போய் நான் கொடுத்துட்றேன். அப்புறம் கிவ் அவேல என்ட்ரி பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பாய்.